ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் கார சட்னி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, ரெட் சில்லி, உப்பு. இந்த கார சட்னி இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பணியாரம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இதில் தக்காளி, வெங்காயம், புளி எல்லாம் நம்ம சேர்த்து செய்யறதுனால இது புளிப்புத்தன்மையோட இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சட்னி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யும்போது நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சட்னி நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பில் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். 3 தக்காளியும் சேர்த்துருக்கேன். அதோட 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு சின்ன பீஸ் புளி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்ம ஒரு பேனில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேனில் வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த டிஷ்க்கு தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானவுடனே நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருந்தது, நான் அது கூட அதை சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது ஒரு 2 நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 50% வதங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இது 2 நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 50% நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். நான் இது கூட பூண்டு சேர்த்துக்கிறேன். அதோட காஞ்ச மிளகாய், 5 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து நம்ம வதக்கும்போது சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். நான் அதுக்காக தான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது 1 நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வெங்காயம் 75% நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த 3 தக்காளி இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலையே நம்ம தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நமக்கு வெங்காயம் தக்காளி வதக்கும் போது இந்த மாதிரி நம்ம உப்பு முன்னாடியே சேர்த்துட்டோன்னா நமக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ இந்த மாதிரி வதக்கும் போது நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2 நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு பாருங்க. ஃபைனலாக நான் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருந்தேன். அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை 1 நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் அதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்த்தும் போது நமக்கு தெரிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
இங்க பாருங்க, நமக்கு கார சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நீங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இது ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாத்தி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி இட்லி தோசை ஊத்தப்பம் பணியாரம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம தக்காளி புளி எல்லாம் நம்ம சேர்த்து செய்யறதுனால இதோட புளிப்புத்தன்மையோட சாப்பிடும்போது இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நமக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.